வெல்கம் பேக் டு சுகன்யா சுரேஷ் தமிழ் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உருவத்துக்கும் திறமைக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த மாதிரி தான் இங்கே பெரிய விலங்குகள் குட்டியாக இருக்கிற சில விலங்குகளை வேணுக்குனே வம்புக்கு இழுக்குது. வம்புக்கு இழுத்து திரும்ப அந்த விலங்குகள் பயங்கரமாக கோவப்படும் போது விட்டா போதும் அப்படின்னு அந்த இடத்த விட்டே ஓடி போகுது. தப்பு கணக்கு போட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி திரும்பி கூட பார்க்காம தலைதெறிக்க ஓடுற எட்டு விலங்குகள் பற்றி தான் அந்த வீடியோ வழியாக பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். முதலாவதாக பார்க்குறது அலிகேட்டர் மற்றும் பூனை தான். அலிகேட்டர் இந்த பூனையை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கிட்ட பக்கத்தில் நெருங்கி வருது. ஆனால் இந்த பூனைக்கு கொஞ்சமும் பயமும் இல்லை, அந்த இடத்த விட்டு ஓடி போகவும் இல்லை. திரும்ப அந்த அலிகேட்டரே எதிர்க்கிறதுக்கு போகுது. பூனையோட உருவம் என்ன, அலிகேட்டரோட உருவம் என்ன? அலிகேட்டர் பெரிய பெரிய விலங்குகளை கூட வேட்டையாடக்கூடியது. அதிக எடை கொண்ட பொருட்களை கூட ரொம்ப ஈஸியாக கவ்வி பிடிச்சி தண்ணிக்குள்ளே கொண்டு போகும். ஆனால் இந்த பூனைக்கிட்ட அந்த வேலை எதுவும் நடக்கலை. விட்டா போதும் அப்படின்னு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போய் மறைஞ்சிக்குது. இவ்வளோ குட்டி உருவமாக இருந்தாலும் இந்த பூனைக்கு தான் எவ்வளோ தைரியம் அந்த அலிகேட்டரையே எதிர்க்கிறதுக்கு. அலிகேட்டரால் ரொம்ப வேகமாக ஓடவும் முடியும், ரொம்ப உடல் வலிமை கொண்டது. ஆனால் பூனை நிரூபிச்சிருக்கிறது உடல் வலிமையை விட மன வலிமையும் தைரியமும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. சேவலும் மாடும். சேவல் ஒரு ஓரமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க, அதை பார்த்து அந்த மாடு சும்மா விளையாட்டு காட்டி துரத்தி விடலாமே அப்படின்னு பக்கத்தில் போக சேவலுக்கு பயங்கரமாக கோபம் வந்திருக்கு. கூட்டத்தில் எல்லாரும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியாக மேய்ஞ்சிட்டு இருக்க, வம்புளுக்கு நினச்ச இந்த மாடு மட்டும் கடைசியில் சேவல்கிட்ட அசிங்கப்பட்டு தான் போச்சு. என்ன ஏண்டா வம்பு கிழிக்கிற அப்படின்னு சேவல் சீறிட்டு வர மாடு இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இவ்வளோ கோவமா அப்படின்னு ஆச்சரியமாக சேவலை பார்த்துட்டு மாடு அந்த இடத்த விட்டே ஓடி போகுது. அடுத்ததான் சுண்டலிக்கிட்ட வசமாக மாட்டினா பூனை. சுண்டலியும் பயந்து போன பூனையும். பூனை தான் எலியை விரட்டுறதா பார்த்துருக்கோம். இங்கே ரோட்டோரத்தில் எலியை பிடிக்க போன பூனையை திரும்ப அந்த எலி துரத்தி துரத்தி வெளுத்து வாங்குது. என்ன ஒரு ஆக்ரோஷம் அப்படின்னு விட்டா போதும்னு பூனைவோட எலி அதை விடுறதாவே இல்லை. எலி தெரு தெருவாக துரத்துனதில் பூனை மூச்சு வாங்கினது தான் மிச்சம். ஆட்டுக்குட்டிக்கு பயந்த மாடு. ஒரே வீட்டில் வளர்க்குற ஆட்டுக்குட்டியும் மாடும் சில நேரங்களில் இந்த மாதிரி முட்டிகிட்டு நிற்கிறத பார்க்க முடியும். இங்கேயும் அப்படி தான், இந்த ஆடு உங்ககிட்ட மட்டும் கொம்பு இல்லை எங்கிட்ட கூட தான் கொம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ரெடியாக நிற்கிது. நீயா நானா போட்டிக்கு போட்டி போட்டி தானே ரெண்டு பேரும் சரிக்கு சமமாக நிற்க, ஆடு அதை விடுறதாவும் இல்லை ஓடி போகிறதாவும் இல்லை. இன்னொரு பக்கம் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் வேகமாக முட்டுறதுக்காக வர ஆட்டோட வேகம் தாங்காமல் மாடு அங்கேயே சுருண்டு விழுது. ஆடு பலமாக முட்டுமா மாடு பலமாக முட்டுமா அப்படின்னு பார்த்தா இங்கே ஆடு தான் முன்னணியில் நிற்கிது. உங்ககிட்ட சண்டை போட என்னால் முடியாது அப்படின்னு ஒரு ஓரமாக நடைய கட்டுது மாடு. பூனையும் ஆந்தையும் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க பூனையை வெளியேருந்து ஒரு ஆந்தை வந்து வம்பு கிழக்குது. நீ தான் தைரியமான ஆளாச்சே, வெளியே வந்து பாரு அப்படின்னு சிறகையெல்லாம் விரிச்சிட்டு அலறி அலறி ஆந்த கூப்பிட, என்னடா வீட்டுக்குள்ளேயே நிம்மதியாக இருக்க முடியலையே, வாசக்கதவுல வந்து வம்பிழுக்கிறாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்து சைகையிலே பூனை பதில் சொல்ல, ஆந்த அந்த இடத்த விட்டு போகிறதா இல்லை. பொறுத்து பொறுத்து பார்த்த பூனை வீட்டை விட்டு வெளியே வர அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் குத்து சண்டை தான். சண்டை போடுறதுக்காக வீடு வரைக்குமா தேடி வருவ அப்படின்னு புரட்டி புரட்டி எடுத்துட்டு பூனை. அடுத்ததான் சிறுத்தையும் சிலிர்த்து கொண்ட முள்ளம்பன்றியும். சிறுத்தை உருமுகிற பெரும் பூனைகளில் ஒன்று, ரொம்பவே வலிமையானது, பெரிய பெரிய விலங்குகளை கூட வேட்டையாடக்கூடியது. ஆனால் இந்த சிறுத்தையால் அந்த சிறிய முள்ளம்பன்றியை வேட்டையாட முடியலை. முள்ளம்பன்றி அதுக்கிட்ட ரொம்பவே போக்கு காட்டுது. எப்படி சுற்றி சுற்றி வந்தாலும் சிறுத்தைக்கு அதோட முள் மட்டும்தான் குத்துது பயங்கரமாக. ஸோ எப்படி அதை வேட்டையாடுறது அப்படிங்கிறதே அதுக்கு தெரியல. சிறுத்தையும் படுத்து பார்க்குது, துள்ளி பார்க்குது, அங்கே திரும்பி இங்கே திரும்பி அப்படின்னு பல விதமாக முயற்சி பண்ணுது. ஆனால் கடைசி வரைக்கும் சிறுத்தையால் அந்த முள்ளம்பன்றியை வேட்டையாடவே முடியல. மயில் தோகையை விரிச்ச மாதிரி இருக்கிற முள் எல்லாமே நல்லா விரிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டு முள்ளம்பன்றி. நம்மக்கிட்ட இருக்கிறது சின்ன ஆயுதமாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தினா எதிரிகளை பார்த்து பயப்பட தேவையே இல்லை. அடுத்ததான் வரி குதிரையும் வைல்டு பீஸ்டும். ரெண்டுமே கூட்டமாக வாழக்கூடியது, தாவரங்களை சாப்பிடக்கூடியது. அதனால நண்பர்கள் எல்லாமே ஒரே இடத்துல மேய்ச்சல நடத்தி வயிறார சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு வைல்டு பீஸ்ட் வரி குதிரை பக்கத்தில் போய் நிற்க, வரி குதிரை என்ன நினச்சதோ ஓங்கி ஒரு உத உதச்சிட்டு அவ்வளோதான் அந்த வைல்டு பீஸ்ட் நல்லா சுருண்டு விழுந்துடுச்சு. உதைக்கும் போது அடி தலையிலே வேகமாக பட்டதுனால தான் அதால் எழுந்திருக்கவே முடியல, அப்படியே படுத்துடுச்சு. சுற்றி இருந்த வைல்டு பீஸ்ட் எல்லாமே ஒரு நிமிஷம் நல்லா பயந்து போனாலும் திரும்ப வந்து அதுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத எல்லாமே உத்து பார்க்குது. பக்கத்தில் வந்து நின்னது ஒரு குத்தமாடா அப்படின்னு இந்த வைல்டு பீஸ்ட் எல்லாம் வரி குதிரையை உத்து பார்க்க, இந்த வரி குதிரை எதுவுமே நடக்காத மாதிரி இடத்த காலி பண்ணி ஓடி போயிட்டு. அடுத்ததான் கோல்டன் ரெட்ரீவரும் எழுதக்கூடிய பேனாவும். இது கொஞ்சம் வித்தியாசமானது தான். இந்த கோல்டன் ரெட்ரீவர் நாய் அதிகமாக நடமாடக்கூடிய இடத்துல நிறைய பேனாக்களை அடுக்கி வச்சுருக்காங்க, இந்த நாயோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. ஆக்சுவலி இந்த நாய் அதை பார்த்து பயப்படுது. அது போகக்கூடிய வழியில் என்ன வித்தியாசமாக ஒன்று புதுசாக வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பயப்படுது. ரொம்ப தயங்கி தயங்கி தான் அந்த இடத்துல நடக்குது. எந்த பேனாவும் கீழே விழாத மாதிரி மெதுவாக பார்த்து பார்த்து நடந்து அந்த இடத்த கடந்து வருது.
ஆனால் அந்த வீட்டு பூனை இதை ரொம்ப அசால்ட்டாக கடந்து போயிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக என்னதான் உடல் வலிமை கொண்ட பெரிய விலங்காக இருந்தாலும் எப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயந்து ஓடுது அப்படிங்கிறதையும், அதே சமயம் சிறிய விலங்காக இருந்தாலும் எதிராளியோட பெரிய உருவத்தை பார்த்து பயப்படாமல் தன்னுடைய மன உறுதியை கொண்டு அதை எதிர்க்க முடியும் அப்படிங்கிறத நிரூபித்த சில விலங்குகளை பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது எல்லாமே ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.